அன்பர்களே வணக்கம். நாம் இந்த காணொளியில் காணவிருப்பது எந்திர சாப நிவர்த்தி. எந்திரம் மாந்திரிகத்தில் ஒரு முழு முக்கிய பங்களிக்கக்கூடிய ஒரு பொருளாக விளங்குகிறது. எந்திரம் என்றால் நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் ஊடகமாகவும் யந்திரம் செயல்படுகிறது. யந்திரம் இல்லாமல் நாம் மந்திரங்களை புரோகித்தால் பல மடங்கு அதிக மந்திரங்கள் உச்சரிக்க வேண்டி வரும். அதனால் நமக்கு பிரபஞ்சத்திற்கும் தொடர்பு கொள்ளும் கருவியாக யந்திரம் செயல்பட்டு வருகிறது. யந்திரத்தின் மூலம் நாம் மந்திர பிரயோகம் செய்து யந்திரத்திற்கு பிராண பிரதிஷ்டை செய்து குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்கு கொடுக்கப்பட்டால் அது அதற்குண்டான ஆயுள் வரை அந்த சக்தி அந்த யந்திரத்தில் நிலைத்து நின்று குறிப்பிட்ட அந்த இல்லறத்தையோ நபரையோ தொழிலையோ அனைத்தையும் ஒரு நல்ல ஒரு செழிப்பான வளர்ச்சிக்கு கொண்டு போகும் ஒரு மகத்தான சக்தியாக செயல்படுகிறது. இப்பொழுது யந்திரம் எவ்வாறு வரையுதல் அதன் சாபம் போக்கும் முறையை காண்போம். எந்தெந்த காரியத்திற்கு எந்தெந்த அளவில் யந்திரம் தேவைப்படுகிறதோ முதலில் அந்த அளவில் யந்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு இப்பொழுது கூறும் மந்திரத்தை 1008 முறை கூறி சித்தி செய்து கொண்டு அதன் பிறகு பிரயோகம் செய்ய வேண்டும். யந்திர சாபம் நசி நசி, 15 சித்தர் சாபம் நசி நசி, 3 சாபம் நசி நசி, எவரிட்ட சாபமானாலும் நசி நசி. ஓம் யந்திர தேவா, உன் உயிர் உன் உடலில் நிலைத்து நிற்க சிவா. ஓம் சக்தி சிவன் ஒத்து நிற்க சிவா. இந்த மந்திரத்தை 1008 முறை கூறி சித்தி செய்து கொண்டு எந்திரம் வரையும் பொழுது இதனை 9 முறை கூறி கையில் காராம்பசு விபூதியை கொண்டு தகட்டின் மீது போட்டு சாபம் நீக்கி அதன் பிறகு எந்திரம் வரைய ஆரம்பம் செய்ய வேண்டும். அப்போதுதான் முழு பலன் கொடுக்கும். அதன் பிறகு மயிர்த்தீர்ந்த பேனாவால் எந்திரம் எழுத வேண்டும். இரும்பு ஆணியால் எழுதினால் கீறல் விழுந்து ஓட்டை விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆகையால் எந்திரம் மயிர்த்தீர்ந்த பேனாவால் தான் எழுத வேண்டும். எந்திரம் எழுதும்போது கிழக்கு திசையோ அல்லது வடக்கு திசையோ அமர்ந்துதான் எந்திரம் எழுத வேண்டும். குறிப்பாக எந்திரம் எழுதும் நேரமாகப்பட்டது காலை பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் முழு பலனும் எந்திரத்திற்கு கிடைக்கும். எந்திரம் எழுத ஆரம்பித்து விட்டால் வேறு எந்த காரியங்களாக இருந்தாலும் எழுந்து செல்லக்கூடாது. எந்திரம் எழுதும்போது மந்திரம் உச்சரித்து கொண்டே எழுத வேண்டும். எந்த காரியத்திற்கு எந்திரம் எழுதுகிறோம் அதற்குண்டான தேவதையின் மந்திரத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு எண்ணமோ சிந்தனையோ வரக்கூடாது. எந்திரம் எழுதிய பிறகு விளக்கு ஒளியிலோ அல்லது லைட் வெளிச்சத்திலேயோ காட்டி ஓட்டை இல்லாத யந்திரமா அல்லது ஓட்டை விழுந்து விட்டதா என்பதை தெளிவாக பார்த்து செய்ய வேண்டும். அல்லது தவறுதலாக கீறல் விழுந்திருந்தால் அதை ஓடும் ஆற்றில் அல்லது கடலிலோ விட்டுவிட வேண்டும். யந்திரங்களை கையால் தான் எழுத வேண்டும். யந்திரம் எழுதி முடித்த பிறகு அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பன்னீர் பால் எலுமிச்சம் சாற்றில் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின்பு யந்திரத்தில் புனுகு ஜவ்வாது பூசி அதன் மேல் சர்வ தேவதா வசியம்மை ஒரு பொட்டு வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட தெய்வத்தின் மந்திரங்களை 11 தினங்கள் மனமாற அதற்குண்டான எண்ணிக்கையில் ஜபம் செய்து பூஜை செய்து யந்திரத்திற்கு பிராண பிரதிஷ்டை செய்து யந்திரத்தை பிரேம் செய்ய வேண்டும். பிரேம் செய்யும்பொழுது யந்திரத்தின் அடியில்
ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து பிரேம் செய்து நம்மிடம் வரும் அன்பர்களுக்கு கொடுத்து அதனுடைய பூஜை முறையை தெளிவாக கூறி அனுப்ப வேண்டும். வீர ஹனுமன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.